வணக்கம் நண்பர்களே, போன வீடியோவில் சொன்ன மாதிரி எப்படி ஃப்ரீயாக இமேஜ் காப்பிரைட் ப்ராப்ளம் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு கூகுளில் வந்து ஒரு இமேஜஸ் வந்து நம்ம எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வந்து ஒரு காப்பிரைட் இல்லாத இமேஜ், உங்கள் தம்ப்நெயிலில் நீங்கள் வைக்கிற இமேஜ் வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு காப்பிரைட் வரும். அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் காப்பிரைட் இல்லாத இமேஜ் எப்படி எடுக்கிறதுன்றது நான் சொல்கிறேன். நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிக்குவோம். இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். என்ன நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க? நான் வந்து டாக் பிக்சர் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டாக் பிக்சர் எடுக்கிறேன், டாக் இமேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்துருச்சுங்களா? இப்போ டாக் இமேஜஸ்ன்னு வரும்போது இதில் பாருங்கள், இமேஜஸ் நிறைய வருது. நம்ம இமேஜஸ் எடுக்கணும்னு என்ன பண்ணுவோம், இப்போ இமேஜஸ் கிளிக் பண்ணி தான் எடுப்போம். ஸோ இமேஜஸ் எடுத்திங்கன்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு இதிலே தெரியும், pixabay.com இருக்குது, இங்கேயும் அதே தான் இருக்குது, இங்கே pixels.com இருக்குது, இது மாதிரிலாம் இருக்குது. வந்து இதெல்லாம் வந்து காப்பிரைட். ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து கீழே இருக்கு, சப்ஜெக்ட் டு காப்பிரைட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இதில் லாஸ்ட்டில் வந்துருக்குங்க, டெஸ்க்டாப் மோட் போட்டுக்குங்க. நான் இப்போ டெஸ்க்டாப் மோட் ஆன் பண்ணுறேன். டெஸ்க்டாப் மோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வாங்க. அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பாருங்கள், நாட் ஃபில்டர்டு பை லைசன்ஸ்ன்னு இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிங்க. நாட் ஃபில்டர்டு பை லைசன்ஸ்ன்னு இருக்குது. நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணுறோம், ஏன்னா இது வந்து எல்லாம் காப்பிரைட்டில் இல்லாத ஃபில்டர் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் காப்பிரைட் யூஸ் பண்ணக்கூடியதை. அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்கிறது பாருங்கள், ஃப்ரீ லைசன்ஸ் டு யூஸ் ஆர் ஷேர். இதை வந்து ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுது. அடுத்து ஃப்ரீ டு யூஸ் ஆர் ஷேர் ஈவன் கமர்ஷியலி, நீங்கள் இது ஃப்ரீ தான், இது யூஸ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், வியாபார சம்மந்தமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறது, ஃப்ரீ டு யூஸ் ஷேர் ஆர் மாடிஃபை. ஃப்ரீ டு ஷேர் ஆர் மாடிஃபைங்கிறது நம்ம ஃப்ரீயாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம்ங்கிறது. ஆனால் அடுத்தது இருக்குது பாருங்கள், இதுதான் முக்கியமானது, கடைசியில் ஃப்ரீ டு யூஸ் ஷேர் ஆர் மாடிஃபை ஈவன் கமர்ஷியலி. நம்ம இப்போ இதில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது நம்ம கமர்ஷியலாக தான் வரும். ஸோ நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், ஈவன் கமர்ஷியலி சொல்லுது. இந்த நாலாவது இருக்க ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு நம்ம இங்கே பார்த்து நம்ம கீழே வச்ச லேபிள் வந்து இங்கே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ இந்த பிக்சர்ஸ் எல்லாமே காப்பிரைட் ப்ராப்ளம் வராது. லேபிள் வித் ரூல்ஸ் மாடிஃபிகேஷன் இங்கே இருக்குல்ல, இப்போ இதில் எந்த ஃபோட்டோ நம்ம எடுத்தோம்னாலும் நமக்கு வந்து காப்பிரைட் வராது. இது மாதிரி தான் ஒரு பிக்சர் வந்து காப்பிரைட் பிரச்சனை இல்லாமல் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ இதே இதில் எந்த பிக்சர் வேணால் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரீ இமேஜஸ்ன்னு நினைக்கிறேன், ட்ரீ இமேஜ், ட்ரீ இமேஜஸ் இருக்கிறோம், அதே மாதிரி இருக்கணும். இந்த மாடிஃபிகேஷன் இங்கே காமிக்கிது பாருங்கள், இந்த மாடிஃபிகேஷன் ஒருத்தர் டச் பண்ணி நீங்கள் பார்த்துங்க, லேபிள் ரீயூஸ் மாடிஃபிகேஷன் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள், லேபிள் ரீயூஸ் வித் மாடிஃபிகேஷன் அப்படின்ட்டுருக்குல. இது நம்ம வந்து டூல்ஸில் போய் நம்ம இங்கே மாற்றிருக்கோம், செட்டிங்ஸில் போய் மாற்றினால நமக்கு அது வந்துருக்கு. செட்டிங்ஸில் போகிறோம், அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போகிறோம். இங்கே பாருங்கள், ஃப்ரீ டு யூஸ் கமர்ஷியல்னு இருக்குது பாருங்கள், ஃப்ரீ டு யூஸ் ஷேர் ஆர் மாடிஃபை கமர்ஷியல் இருக்குல்ல, இதே செட்டிங்ஸ் தான் இருக்கா? ஓகே. இப்போ நம்ம எந்த ட்ரீ வேணால் இதில் எடுத்துக்கலாம். இதே நம்ம இதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அப்படி இருக்காது. இந்த இங்கே இருக்க நம்ம இந்த இடத்துல இருக்கிறத நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்குற இமேஜஸ் வேறு இமேஜஸ் இருக்கும், பட் ஆனால் அது காப்பிரைட் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு காப்பிரைட் இல்லாத இமேஜ் யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. சந்தேகம் கேட்குறதுக்கு முன்னாடி வீடியோ முழுசாக பாருங்கள், முழுசாக பார்த்துட்டு சந்தேகம் கேளுங்க. நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நம்புங்க, லைக் பட்டன் நம்புங்க. தேங்க்யூ நண்பர்களே.